எனக்கு நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான நாடுகளும் நல்லா இருக்கணும், நம்மளோட நெய்பர்ஹுட் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். நம்மளும் இன்னொரு ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிட போகிறோம். யாருக்கு நல்வாழ்த்து சொல்கிறீங்க? நம்ம இலங்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் உதவி பண்ணணும்னு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க, நம்ம நாடும் நல்லா இருக்கணுங்க, நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது போய் இலங்கை மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க. போதி ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ன விரும்புறியா நீ அப்படி ஆகணும்னு? அதனால இதே எண்ணத்தோட நாட்டை பத்தி சிந்திக்காம ஒரு தலைவனை எனக்கு பிடிக்கலன்றதுனால நான் கண்டபடிக்கு என்ன வேணா பேசுவேன். ஐயா, நீங்க 2013 சாதிச்சு காமிச்சிருக்கலாமே. இப்ப இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் கம்பேர் பண்ணா அப்ப இருந்த சேலஞ்ச் ஒண்ணு இல்லைங்க. கரோனா, 2வது வேவு, 3வது ஓமிக்ரான் வேவு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெளியில வரோன்ற போது ரஷ்யா உக்ரைன் வாரு, ஒன்று மாற்றி சேலஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மக்களுக்கு அதோடைய கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்துட்டு இருக்காரு மோடி ஐயான்றது உங்களுக்கு திட்டவட்டமாக தெரியும். சரி, இன்ஃப்ளேஷன் 7 வரைக்கும் போயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, 12 13 இருந்துச்சு உங்கள் காலத்தில். ஃபுட் இன்ஃப்ளேஷன் 12 13% இருந்துச்சுங்களே உங்கள் காலத்தில். அப்போ இருந்துச்சா இத்தனை? ஓமிக்ரான், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ரஷ்யா உக்ரைன் இருந்துச்சா? ஒன்றும் இல்லைங்களே. இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ இருக்குது. தமிழ்நாட்டில் சினிமா பாடல்கள், எனக்கு சடனாக என்னோடய சின்ன வயசு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நான் ரொம்ப ஃபிலிம்ஸில் அவ்வளவு இன்ட்ரெஸ்டோடு பார்த்து ஞாபகம் வச்சுருக்கிறது குறைச்சல் தான். பட் ஏதோ ஒரு முறை ஒரு பாட்டு, என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாட்டு இருந்துச்சுங்களா? நல்ல உணர்ச்சியோடு பாடக்கூடிய அந்த பாட்டு, என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2014 உலகளவில் ஏதோ 2008-09 வந்த ஒரு சிறியனா அப்போ அது பெருசாக இருந்துச்சு, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தது. அதனால் உலகத்தில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அமெரிக்காவில் அவங்க பேங்க்கில் என்ன ரேட்டு போடுறாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அமெரிக்காவில் பணப்புழக்கத்தை பற்றி அவங்க என்ன நிர்ணயம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் கூட நம்மளுக்கு இன்னைக்கு தாக்குதல். இன்னைக்கும் இல்லை, அன்னைக்கும் இல்லை, எப்பொழுதுமே தாக்குதல் இருக்குங்க குளோபல் எக்கானமியில். அந்த மாதிரி தாக்குதல் ஏற்பட்ட போது கதி கலங்கி போயிட்டாங்க நம்ம நாட்டில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அரசில் இருந்தவங்க சாமானியப்பட்டவங்க, இப்போ டாக்டர், அதாவது PhD மூலமாக எக்கனாமிக்ஸில் அதிகாரி, பெரிய பெரிய ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்தவங்கலாம் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க தான் ஏளனம் பண்ணாங்க மோடி ஐயாவை. உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் எக்கானமியை பற்றி அப்படின்னு பேசினவங்கெல்லாம் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. கதி கலங்கி போயிட்டாங்க நம்ம நாட்டில். ஃப்ரஜைல் 5, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கானமிஸ் எல்லாத்தையும் அளவறிஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப நாசுக்கான நிலைமையில் இருக்கக்கூடிய, தத்து தத்தளிச்சு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய 5 நாடுகள் இருந்தால் அதில் பாரத தேசமும் ஒன்று அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு நம்ம எக்கானமி. அது 2013-14. ஏன் வந்துச்சு நம்மளுக்கு புரியாதா? ஹார்வர்டில் படித்தவங்கெல்லாம் இருந்தாங்களே. நான் அரசியல் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த நாட்டுக்கு 1991 எக்கானமியை ஓப்பன் பண்ணுறதுக்கான திட்டங்களையும் நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் போட்ட அதே மந்திரி தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற அந்த அளவுக்கு கேள்வி கேட்ட அந்த காலத்தில் எக்கானமி தத்தளிச்சிச்சு. நான் இன்னைக்கு சும்மா ஒரு கம்பாரிசனுக்கு சொல்கிறேன், அதை விட 100 மடங்கு இன்னைக்கு உலக அளவில் ப்ராப்ளம், 100 மடங்கு ப்ராப்ளம். ஏன்? கரோனா பேண்டமிக் வந்துச்சு, எக்கானமி எல்லாம் நிலை தடுமாறி ஒரு ஆல்மோஸ்ட் ஹால்ட்டுக்கு வந்துருச்சு, நின்றுடுச்சு, வண்டிக்கு நின்றுடுச்சு, முன்னேறல. அந்த மாதிரி நிலைமை எல்லா நாட்டிலையும் இருந்தால் கூட நம்ம நாட்டிலையும் இருந்துச்சு. நம்ம ஒரேடியாக லாக்டவுன் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ யாருக்கும் என்ன ஐடியா இல்லை, வேக்சின் இருக்கா நம்ம கையில்? வேக்சின் இல்லை, மக்களை எப்படி முன் காப்பாற்றுறது?
லாக்டவுன் பண்ணதுனால நம்ம எக்கானமியும் ஒரு நெகட்டிவ் க்ரோத் லெவலுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் உடனடியாக அதற்கு தேவையான அளவு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி பேசி அவங்களோட நம்பிக்கையை கொடுத்து நம்ம எல்லா இடத்துலேருந்து எங்கே இருந்தாவது வரவழைப்போம். பிபிஇ கிட் கூட நம்மக்கிட்ட இல்லை, இந்த டாக்டர்ஸ் போட்டுக்கிறதுக்கோ பேஷண்ட்ஸ் போட்டுக்கிறதுக்கோ கிட்டு கூட இல்லாத நிலைமையில் அதையும் வரவழைச்சிக்கிட்டு முன்னின்று எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்து நான் வரவழைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தோடு பேசி உங்களுக்கு என்ன வேணும், எந்த நேரத்தில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதையும் பண்ணி ஏழைகளுக்கு உணவு இலவசமாக கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றி வேக்சின் கூட வேக்சின் எங்கேயுமே இல்லாத நிலைமையில் உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நிறைய பப்ளிக்கில் பேசியிருக்கோம், போலியோ வேக்சினோ இல்லை வேற ஏதாவது தடுப்பூசிகள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகளை கூட வெளிநாட்டில் தயார் பண்ணின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நம்ம கெஞ்சி கேட்டு அதை வரவழிக்கிறதுக்கான பணம் கொடுத்து அதை வரவழித்து அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்த பாரத நாட்டில் இன்றைக்கி அந்த தடுப்பூசி நல்ல முன்னேறின நாடுகளுக்கு இணையாக நம்ம நாட்டில் ஒரு தடுப்பூசி இல்லை, நம்மளே இங்கே தயார் பண்ணி அதோட பேட்டண்ட்டையும் எடுத்த ஒன்று இருந்தால் அங்கேருந்து இன்னொரு பேட்டண்ட்டை வரவழைச்சு நம்மளா உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலைமைக்கு பிரதமரே டைரக்டாக அந்த கம்பெனிகளுடன் பேசி அவங்களுக்கு ஆறுதல் அளித்து எவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணுமோ கொடுத்து இன்னைக்கு 200 கோடி மக்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த தலைவன் நம்ம சொல்லக்கூடியவர் நமக்கு நம்பிக்கையை அளிக்க வேண்டும், அதே மாதிரி செயல்படுத்தின ஒவ்வொரு கொடுத்த வாக்குறுதியையும் அதை செயல்படுத்தி காட்டும் போதும் எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அதை பண்ணலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு பங்கேற்பு இருக்கணும். அதை செய்து காட்டுறவர் தான் மோடி, திருப்ப செய்து காட்டுறவர் தான் மோடி, அதனால தான் மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. இதை ஃபண்டமெண்டல் சேஞ்சுன்னு நான் எதுக்கு சொன்ன ஆரம்பிக்கும் போதே, 2013 அந்த ஒரு இன்சிடென்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆஃப் 2008 தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரஜைல் ஃபை ஆகி போய் இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் ஓடுது, இன்னொரு பக்கம் இவங்க செலவு, இன்னொரு பக்கம் அணை கட்ட முடியாத அளவுக்கு கரப்ஷன், இத்தனையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ 8 வருஷம் மோடியோட ஆட்சியில் நான் கேள்வி கேட்குறேன், கரப்ஷன் எங்கேயாவது காதில் விழுந்துச்சு அவங்களுக்கு? நல்ல ஆட்சி கொடுக்கறதோடு இல்லாமல் நாட்டு மக்களுடைய பணம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணுமே தவிர என்னோட சொந்த பையில் போய் சேரக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தோடு நடத்துகிறாரு மோடி. எங்கேயோ ஒரு 4 கோடி 5 கோடி இருந்தது, இன்றைக்கி 42 கோடி மக்கள் வரைக்கும் போயிருக்க அக்கௌண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு. அப்போ நான் எம்ஓஎஸ்ஆர் இருந்தேன், அந்த மினிஸ்ட்ரியில், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்தேன். அந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது ஏளனம் செஞ்சாங்க, அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருக்குங்க, இவங்களுக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க் எங்கேருந்து செலவு பண்ணும், இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு செலவாகுமே தவிர அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் ஒன்றும் கிடைக்காது, பேங்க்குக்கு ஏன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கூட கேட்டாங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அக்கௌண்ட் இத்தனை கட்டாயமாக எல்லாருக்கும் அக்கௌண்ட் கொடுக்குறேன்னா நடக்காதுங்க. இன்றைக்கி அந்த அக்கௌண்ட்டில் நான் சொல்கிற நம்பர் மாறுதல், நான் சொல்கிறது ஒரு 10 நாள் பழைய டேட்டாவாக இருக்கலாம், 1,60,000 கோடி வரைக்கும் இன்றைக்கி பேலன்ஸ் இருக்குது அந்த அக்கௌண்ட். அந்த ஜன்தன் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு இவங்களுக்கு அக்கௌண்ட்டு ஏன் ஓப்பன் பண்ணுறாரு மோடி ஐயா, பேங்க்குக்கு நஷ்டம் ஆகும்னு சொன்னவங்க இன்றைக்கி அந்த 1,60,000 கோடிக்கு மேலே பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஏழை மக்கள் அவங்களோட அக்கௌண்ட்டில். உங்களுக்கே தெரியும், நான் பேர் எடுக்க விரும்பலை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர், அதுவும் நல்ல நிதியை பற்றி தெரிஞ்சவர், என்னங்க கிராமத்தில் யூ திங்க் பீப்புள் வில் பி ஏபிள் டு யூஸ் இட், இஸ் தேர் கோயிங் டு பி எலக்ட்ரிசிட்டி இன் தி வில்லேஜ், டு யூ திங்க் காமன் பீப்புள் கேன் யூஸ் திஸ், இங்கிலீஷ் வருங்க எல்லாருக்கும் வரும், இங்கிலீஷு எல்லாருக்கும் வரும், நீங்கள் இங்கிலீஷில் சொன்னதுனால மாத்திரம் அது நடக்காமல் போகலையே, நடந்துருச்சுங்க. கிராம கிராமமாக எலக்ட்ரிசிட்டி இருக்குது,
கிராமமா இன்னைக்கு ஆப்டிக்கல் ஃபைபரும் போய் சேர்ந்துருக்குது. கிராமமா மக்கள் அவங்களோட சின்ன சின்ன வியாபாரிங்க கூடங்க கியூஆர் கோடு வச்சிருக்கா. அப்படி நீ அரை கிலோ வெண்டைக்காய் வாங்குறிய, வாங்கிக்க, இந்த கியூஆர் கோடில் பணத்தை போடுங்கிறான். ஏளனம் பண்ணுறது ஈஸிங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறணுன்றதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடணும், அவங்களுக்கு எத்தனை வகையை உதவி பண்ணணும், அந்த கியூஆரா ஃபோனா அது ஓமொழியில் நான் கொடுக்குறேன், ஏன் தமிழில் கொடுக்குறேன், தெலுங்கில் கொடுக்குறேன், கன்னடத்தில் கொடுக்குறேன், எடுத்துக்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதை முன்னேற்றத்துக்கு, அதை இன்னும் வளர்க்கறதுக்கு, அது இன்னும் திறம்பட செயல்படுறதுக்கு திட்டம் வகுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபர்டைல் பிரெயின் அது. அதனால நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏளனம் பண்றது ஈஸியே தவிர செயல்படுத்தி காமிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க,